வணக்கம் இன்றைக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு பொதுவான பிரச்சனை முடி உதிர்வது முடி அடர்த்தியில்லாமல் இருப்பது இந்த வீடியோவில் இதற்கான தீர்வைப் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் மிகவும் பயனுள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முடியின் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் அதிகரிக்க சிறந்த வழியென்றால் வாரம் ஒருமுறை தவறாமல் சூடான எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்து நன்கு ஊற வைத்து குளிப்பதுதான் இதற்கு தலைக்கு தேவையான அளவு நல்லெண்ணெயை ஒரு கடாயில் ஊற்றி சிம்மில் வைத்து சூடு செய்ய வேண்டும் இதில் ஐந்து பூண்டு பற்களை நசுக்கி போட வேண்டும் அந்த பூண்டு பல் பிரவுன் கலராக வந்தவுடன் அதாவது பூண்டில் உள்ள எசென்ஸ் முழுவதும் இறங்கியவுடன் அடுப்பை ஆஃப் செய்ய வேண்டும் இந்த எண்ணெயை வெது வெதுப்பான நிலையில் தலையில் வைத்து விரல்களால் ஒரு பத்து நிமிடம் மசாஜ் செய்து பின்பு அரை மணி நேரம் கழித்து குளிக்க வேண்டும் இதனால் தலையில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் மேலும் முடிக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைத்து அடர்த்தி மற்றும் வளர்ச்சி அதிகரிக்கும் அது மட்டுமல்லாமல் உடல் சூடு குறைந்து முடி உதிர்வது நிற்கும் இதில் உள்ள பூண்டு முடி முடிமுளைக்க வைக்கும் தன்மை உடையது மேலும் பொடுகு தொல்லை இருந்தாலும் போய்விடும் அடுத்து முட்டையின் வெள்ளைக்கருவிற்கு பாதிப்படைந்த மயிர்கால்களை சரிசெய்யும் குணம் உள்ளது அது மட்டுமல்லாமல் முடியை மென்மையாகவும் பொலிவோடும் வெளிக்காட்டும் ஆகவே வாரம் ஒரு முறை முட்டையின் வெள்ளைக்கருவோடு கருவோடு வெங்காய சாற்றி கலந்து முடியை நன்கு மசாஜ் செய்து ஒரு மணி நேரம் கழித்து குளித்து வந்தாலும் முடி உதிர்வது நின்று முடி அடர்த்தியாகவும் வளர ஆரம்பிக்கும் அதே போன்று கருவேப்பிள்ளையை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தினமும் தலையில் தடவி வந்தால் முடி நன்கு வளரும் இது எல்லாவற்றையும் விட முக்கியமாக தினமும் சிறிது கருவேப்பிள்ளையை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் தலைமுடி உதிர்வது என்பது அறவே இல்லாமல் போய்விடும் நரைமுடியும் கருமையாக மாறிவிடும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டதை எந்தவித தலைமுடி பிரச்சனை உள்ளவர்களும் இதை கண்டிப்பாக செய்து பார்த்து பயன்பெறுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி